என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு நண்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் கமெண்ட்ஸில், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ஒன்றும் அந்தளவுலாம் வயசு ஆயிடலங்க. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்ல போனால் நிறைய அனுபவங்களே நிறைய மகாத்மாக்களும் ஞானிகளும் அனுபவித்திருப்பார்கள். அவங்களோட நம்மளை கொஞ்சம் கூட சரிசமமாக கூட வச்சு பார்க்க முடியாது. அவங்களுக்குலாம் நம்ம கால் தூசி ஆக மாட்டோம். இருந்தாலும் அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னென்னா, இவ்வளவு சின்ன வயசுலேயே ஏன் உனக்கு ஆன்மீகம் மேலே இவ்வளோ ஒரு விருப்பம் இருக்குது, அதே மாதிரி இந்த மந்திரங்கள் பூஜை செய்யறது, இதே மாதிரி இறை வழிபாடு, இது எல்லாமே உனக்கு எப்படி பிடித்து போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால இந்த பதிவு வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விடை தர பதிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். முதல்ல நாம நினைச்ச உடனே நாம எல்லாமே ஆகிட முடியாது. நான் இப்படிதான் இருக்கணுங்கிறத நாம எப்போ முடிவு பண்ணுவோம் நம்கிறத நமக்கே தெரியாது. நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தான். ஆனால் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை என்பது என்னுடைய சிறு குழந்தையிலிருந்து தொடங்கியது. அதற்கு முழு காரணமாக இருந்தவர் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தான். ஏன்னா என்னுடைய எனக்கு சாமி மேல ஒரு நம்பிக்கை வந்ததும், ஒரு இறை வழிபாடு மேல ஒரு அதீதமான ஆர்வம் வந்ததும் அனைத்துக்கும் முக்கிய காரணமாக இருந்தது இறைவன். இறைவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆனா அதற்கு கருவியாக இறைவன் பயன்படுத்தி கொண்டது என்னுடைய பெற்றோர்கள். என்னுடைய அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே சாமி கும்பிடுவாங்க. அவங்க மனசுல ரொம்ப ஆசை. அவங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா, கல்யாணமே பண்ணாம நாம வந்து எல்லா கோயிலா போய் சாமியெல்லாம் கும்பிடணும், ஆன்மீக சொற்பொழிவுலாம் செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனா பெண் இல்லையா, அதனால அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடந்தது. அதன் பிறகு எனக்கு ஒரு தமக்கை இருக்கிறாங்க, அவங்க எங்க அம்மாவுக்கு பிறந்தாங்க. அதன் பிறகு ஒரு 8 வருடங்கள் கழித்து நான் பிறந்தேன். அப்புறம் எங்க அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு பொண்ணு. அவங்களுக்கு முதல்ல பொண்ணா, எனக்கு அக்காவா போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தான் செய்ய முடியாததே தன்னுடைய குழந்தைகள் செய்ய வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் நினைப்பாங்க. அதாவது கலெக்டர் ஆக முடியும்னா கலெக்டர் ஆகிறது, டாக்டர் ஆக முடியும்னா நீ டாக்டர் ஆகணும், இல்லை இந்த நான் வீடு கட்டும் நினைச்சே முடியல நீ கட்டும் திணிப்பாங்க. அதே மாதிரி எங்க அம்மாவும் அதை தான் எனக்கு செஞ்சாங்க. அவங்களால பண்ண முடியாதது நான் பண்ணணும், நான் எல்லா சாமியும் கும்பிட்டுருக்கணும், எனக்கு எல்லா மந்திரமும் தெரிஞ்சிருக்கணும், நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். அதாவது ஆன்மீகம் சைடு வந்தாலே ஒழுக்கமா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால என்னை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்றதன் காரணமாகவே என் தாயார் என்னை ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருத்தினார். அது எப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நான் சின்ன வயசுல இருந்து அவங்க கூடயே, நான் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் படிக்கும் போதுல எங்க அம்மா அதிகமாக கோயிலுக்கு போவாங்க. அவங்க பின்னாடியே எங்க போனாலும் சின்ன குழந்தைங்களாம் நமக்கு நம்ம அம்மா தானே உலகம் இருப்போம். ஆனால் எங்க அம்மா பின்னாடியே போவேன், கோயில் எல்லாமே சாமி கும்பிடுவேன், அங்கெல்லாம் எல்லா பூஜையும் நடக்கிறதுலாம் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதன் பிறகு நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தினசரி விநாயகருக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வா. அதாவது அரச மரத்துக்கடியில் ஒரு எல்லா இடத்துலையும் விநாயகர் இருப்பார்ல, அரச மரம் வேப்ப மரத்தம் இல்லை ஆல மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகருக்கு நீ போய் தண்ணி ஊற்றிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் விளையாட்டாக ஒரு சின்ன குடம், ஒரு சின்ன சொம்பு எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் தினம் ஒரு வாரம் போகலாம், 2 வாரம் போகலாம், சரி தினமும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தினமுமே போய் போய் அந்த விநாயகருக்கு நீர் ஊற்றி விட்டு வருவேன். தினசரி என்னுடைய வாழ்நாளில் அது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. வழக்கமாக இருந்தது, பிறகு என் வாழ்நாளின் பழக்கமாகவே மாறிவிட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிறகு அந்த விநாயகருக்கு நீர் ஊற்றாம எனக்கு அந்த நாள் ஓடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தினசரி அந்த விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணீராவது, பாலில் எல்லாமே ஊட்டணும் தேவையில்லை, ஒரு குடம் தண்ணீராவது ஊற்றி ஒரு 2 அருகம்புல் வந்து வைப்பேன். அதை எப்போவுமே நான் வந்து செஞ்சுட்டு வர வழக்கம். அதன் பிறகு ஒரு 4th இதை ஆரம்பிச்சேன்னா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது எங்கள் அம்மா வந்து வீட்டின் பூஜை அறை பொறுப்பை எனக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெரிய பொறுப்புலாம் இல்லை, இருந்தாலும் அது வரைக்கும் எங்கள் அம்மா தான் எல்லா சுவாமி விக்கிரகங்களுக்கும் பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதன் பிறகு எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அந்த 5th இருந்து 6th போகிற அந்த டைமில் தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் என்ன ஆசை வந்துச்சுன்னா, நான் வந்து எல்லா மந்திரமும் கத்துக்கணும், ஏன்னா தெய்வத்திற்கு பூஜை செய்யும் போது எல்லா மந்திரமும் தெரியணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. இன்னும் அவங்க என்ன எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து சைவம், நாம வளர்ந்து சைவமா இருக்கிறது நம்ம விருப்பப்படி சைவமா மாறுறது வேற. ஆனால் நான் வந்து குலத்தால் பிராமணன் அல்ல, அந்த உண்மை வந்து சொல்லிடுறேன். அதனாலே எங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, குலத்துலதான் பிராமணனா பிறக்கல, அதனை அப்படி இல்லைனாலும் பையனுக்கு என்னுடைய கைகளாலேயோ யாருடைய கைகளாலேயோ அசைவத்தை வந்து கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ சூழ்நிலை வந்துச்சு, நீங்க நினைச்சு பாருங்களேன், பையனுக்கு நான்வெஜ் கொடுக்கலன்னா சத்து இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டினாங்க. அந்த நிறைய பிரச்சனைகளையும் தாண்டியும் எங்க அம்மா வந்து என்ன சைவமாவே வளர்த்து வந்தாங்க. அதன் பிறகு எனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானுமே அதை வேண்டாம், அம்மா செஞ்சதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன், எனக்கும் அசைவம் வேண்டாம்னு நிறுத்திட்டு. அதனால எனக்கு வேத மந்திரங்களை எங்க அம்மா படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. அதற்கு தகுந்த பிராமணர்கள் எங்க ஊர்ல இருக்கவங்க கிட்டலாம் கேட்டாங்க.
நாங்களும் தினமும் கோவிலுக்கு போவோம், அந்த சாமி எல்லாம் கும்பிடுவோம், பார்ப்போம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க சாமி கும்பிடுங்க சரியான வேத மந்திரம் எல்லாம் கத்துக்க முடியாது, அதெல்லாம் ஐயருங்க மட்டும்தான், பிராமணர்கள் மட்டும்தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு தூரம் நல்லா பேசிட்டு இருந்தா ஐயருங்க தான், பூஜை எல்லாமே நாங்க கோயிலுக்கு போகும்போது பேசுவோம், ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ஜாதியை அடிப்படையாக வைத்து ஒரு கல்வி மறுக்கப்படுகின்றது என்று என் தாயார் கவலைப்பட்டார். அதன் பிறகு நீயாக படிக்க ஆரம்பின்னு சொல்லிட்டாங்க. நானா அப்படி படிக்கிறது, நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. ஞாபகம் இருக்கு கிரி கம்பெனி, அந்த இதுல இருந்து நிறைய ருத்ரம் சமகம் ஸ்ரீசுக்தம் என்னென்ன என்னென்னமோ, அதாவது அவங்களுக்கும் அந்த மந்திரத்துல இது எந்த சாமிக்கு எந்த மந்திரம் சொல்லும் தெரியாது, ஆனா இந்த வேத மந்திரம் எல்லாம் இருக்குது போல இருக்குன்னு அந்த புக் எல்லாம் தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. முதல்ல என் நானா படிக்க ஆரம்பிச்சது ரொம்ப கஷ்டம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் சின்ன பையன், அதே மாதிரி பிராமணர் குலத்து இல்லாததுனால யாருடைய வழிகாட்டுதலும் இல்ல, சரி நாமளா படிக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா டிரான்ஸ்லிட்டேஷன் பண்ண தமிழ்ல தான் இருக்கும், எனக்கு தமிழ் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பிடிக்கும்னால தமிழ்லால இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சு. அதன் பிறகு ஒலிப்பதிவுகள் நிறைய சிடி வாங்கி கொடுத்தாங்க, அதை கேட்டு கேட்டு அதன் பின்னாடியே படிச்சு படிச்சு, ஓ இப்படி படிக்கணும் இது இப்படி படிக்கணும்னு சொன்னேன். அதன் பிறகு வந்து நான் ருத்ரம் சமகம் அதை வந்து ஒரு வருடம் கிட்ட பொறுமையா டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்த பிறகு எனக்கு அது அப்படியே மடப்பாளமாக ஆகிவிட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா அதே 5th ஸ்டாண்டர்ட்ல எங்க அம்மா லலிதா திருஷத்திய நான் மடப்பாளம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. இது என் வாழ்நாள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கே தெரியும், ககார ரூபா கல்யாணி, கல்யாண குணசாலினி, கல்யாண சைர நிலைய, கமனியா கலாவதி, இப்படி நிறைய வரும். இந்த ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கு மேல நான் பாது படிச்சேன், ஆனா மடப்பாளமா படிக்க தெரியல. அதுக்கு எங்க அம்மா ஸ்டீல் ஸ்கேலால என் முட்டிலேயே தட்டு 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 தட்டினாங்க, இது படிக்கலன்னா நீ எதுக்காக பிறந்த, இது படிச்சாதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பின் மீது கூட என் தாயார் அவ்வளவு கவனம் செலுத்தியதில்லை, ஆனா இது மேல செலுத்தினாங்க. உடனே நீங்க நினைக்கலாம், அப்ப நான் நல்லா படிச்சிருக்க மாட்டேன், நானு என்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட சைடு எல்லாமே என்னுடைய தந்தையும் என்னுடைய அக்காவும் பாத்துக்கிட்டாங்க, என்னுடைய ஆன்மீகம் சைடு எல்லாம் எங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் ஒரு நல்ல ஒரு மனிதனாக நாம் வர வேண்டும் என்றால் நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அதற்கு பங்கு வகிக்க வேண்டும். அதனால எங்க அம்மா என்ன சாமி கும்பிடுறதெல்லாம் பாத்துக்கிட்டாங்கன்னா எங்க அப்பா அதுக்கு எந்த ஒரு தடையும் வராம பாத்துக்கிட்டார். அவர் வந்து இந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் சாமி கும்பிடுறதுனால பையனை திட்டு வாங்கணும்ங்கிற மாதிரி பயம் இருந்துச்சு, அதனால அதையும் அவர் நீக்கினார். அப்புறம் அவர் அந்த அளவு கோஆபரேஷன் வந்து கொடுத்தார், எந்த அளவுக்கு எங்க அம்மா என்ன சாமி கும்பிட வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அவர் அலோவ் பண்ணனார். பரவாயில்ல பையன் சாமி கும்பிட்டு, ஏன்னா நிறைய வீட்டுல அது கூட பண்ண மாட்டாங்க, எங்க அப்பா அலோவன்ஸ் கொடுத்துட்டார், அதுவே ஒரு பெரிய விஷயம். அதன் பிறகு என்னுடைய தமக்கை வந்து என்னுடைய அக்கா வந்து அம்மா வந்து தம்பிக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி சாமி சாமின்னு கெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உட்கார வச்சு, நான் சின்ன வயசுல இருந்து அவங்க எல்லாமே படிப்பு விஷயம் எல்லாமே அவங்க தான் என்ன பாத்துக்கிட்டாங்க, என்னுடைய தமக்கை அவங்க வந்து என் கூடவே இருந்து படிப்பு விஷயத்த பாத்துக்கிட்டாங்க. அதனால என்னுடைய படிப்பும் என்னுடைய ஆன்மீகமும் ரெண்டுமே சரிசமமாக போய்கொண்டே இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வேத மந்திரங்கள் அன்றையில இருந்து தாங்க நான் படிக்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மா என்ன அடிச்சுட்டே இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஏன்டா அடிக்கிறாங்க, அம்மாவையே அடிக்கணும்ல எனக்கு தோணுச்சு, கையே பிடிச்சிட்டேன், ஏமா இதுக்கு மேல நான் வந்து அடி வாங்க மாட்டேன்னு. அதன் பிறகு எங்க அம்மாவை விட்டுட்டாங்க, ஆனா எங்க அம்மா வந்து அடிக்கிறத விட்டாங்க, திணிக்கிறத விட்டுட்டாங்க. அதன் பிறகு என் மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை வந்துச்சு, சரி இது படிக்கலாமே இது படிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று விஷயமாக படிக்க ஆரம்பிச்சேன். அதன் பிறகு எனக்கு தென்பட்டது என்னவென்றால், இந்த கடவுளுக்கு நம்ம காசு பணமாக செய்வதை விட, அதாவது நம்ம பால் வாங்கி கொடுக்கறது, ஏன்னா ஒரு லிட்டர் பால் கூட இந்த காலத்துல எவ்வளவு ரேட்டு விற்குது, ஒரு பூ மாலை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே வழிபாடுதான், ஆனா பணம் நிறைய இருந்தாதான் இதை செய்ய முடியும். நாம பணத்துக்கே வழி இல்லாம இருக்கும் போது இதை கண்டிப்பா செய்யணுமா, அப்ப தெய்வ வழிபாடு செய்யணும், ஆனா பணம் தடையா இருக்க கூடாது, அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நம்ம வாய் இறைவன் கொடுத்த வாய் வாயால் உன்னை பாடுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாயால் வந்து இறைவனுடைய திருநாமங்களை பாடலாம், அவன் புகழை பேசலாம் என்று ஒவ்வொரு இந்த ஸ்தோத்திரங்கள் சின்ன சின்ன ஸ்தோத்திரத்துல தான் ஆரம்பிச்சேன். சின்ன ஸ்லோகம் சுக்லாம்பரதம், குரு பிரம்மா குரு விஷ்ணு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேத மந்திரம் எல்லாம் பார்த்து பார்த்து படித்து, அதன் பிறகு தேவாரம் திருவாசகம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பதான், ஆனா மெயினா வந்து எல்லா பூஜை மந்திரங்கள் சமஸ்கிருதத்துக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமா நானும் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த அளவு எங்களுக்கு ஒரு பெருத்த அவமானம், நீங்க அந்த ஜாதியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த அவமானத்தின் காரணமாகவே நாங்க வந்து சரி படி அப்ப எப்படியாவது படிச்சிடணுங்கிறதுக்காக அதை எல்லாமே சரிவர கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதற்கு தெய்வ எனக்கு அருள் புரிந்தது, ஏன்னா தானா படிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அந்த அம்பிகையே எனக்கு தட்சிணாமூர்த்தி ரூபினின்னு சொல்லி அம்பாளுக்கு அந்த நாமம் இருக்கு, அவளே எனக்கு குருவாக இருந்தார், ஆதிசங்கரே மனதார குருவாக ஏற்றுக்கொண்டு நான் கல்வி கற்க ஆரம்பித்தேன். இந்த ஆன்மீக கல்வி இதெல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹாபீஸ் மற்ற ஹாபீஸ், அதாவது படிக்கிற போகிற டைம்ல ஆனுவல் லீவு அப்புறம் மாசம் மாசம் ஏதாவது லீவ் ஏதாவது வரும்ல, அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா அப்பயும் படிப்பேன். என்ன புக்ஸ்னா கதை புக்ஸ், எங்க அம்மா நிறைய லைப்ரரியில இருந்து நிறைய புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவாங்க, அப்ப நிறைய சாமி
அன்னைக்கு அது எல்லாமே படிப்பேன். பேசிக்கா சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எனக்கு அப்பப்ப சோறு ஊட்டும் போதெல்லாம் பெருமாள் அப்படி இருப்பாரா, பெருமாள் நீ கூப்பிட்டா வருவாரா அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராஃபிட்டிங்னே சொல்லலாம், எக்ஸ்ட்ராஃபிட்டிங் உண்மைதான், ஆனா அப்படி இப்படின்னு நிறைய கதைகள் வந்து எனக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு நான் வளர்ந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதன் பிறகு நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய லைப்ரரி புக்ஸ், நிறைய புராண கதைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா, டைம் நிறைய இருக்கும் இல்லையா, தமிழ் பிடிக்கும்னால எனக்கு ரொம்ப நல்லதா போச்சுங்க. படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதன் பிறகு நிறைய இந்த சகஸ்ரநாமம்லாம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்குதான்னு தெரியும். ஆனால் அதனுடைய பலன்கள் படித்தா என்னன்னு தெரியாது. இது படித்தா சாமிக்கு பிடிக்குமா, சாமிக்கு நம்மளை பிடிக்குங்கிறதுக்காக ஒரு ஆசையில் நான் எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். அப்போல்லாம் லலிதா சகஸ்ரநாமம் படிக்க ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் அவங்க பொறுமையாக படிப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்குமே எதுவுமே தெரியாது. இப்போல்லாம் ஒரு 15-20 நிமிடங்களை படித்து முடிக்கிற அளவுக்கு அம்பாள் அந்த சக்தியை கொடுத்துருக்குறான். சரி, அதன் பிறகு என்னுடைய இந்த சொற்பொழிவு எல்லாமே தொடங்கியது. அது எப்படின்னா, என்னாலையும் கூட இறைவனை பற்றிய தெய்வீக சிந்தனைகளை பரப்ப முடியும், ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நான் செய்ய விடும் என்பதனை என்னுடைய 10th வகுப்பில் நான் உணர்ந்தேன். என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்ரீதேவி பூமி தேவி சமைத்த ஸ்ரீனிவாச பெருமாள், எங்க வீட்டுக்கு பக்கத்திலே கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேக அந்த நாளினுடைய மண்டல பூஜை முதல் நாள்ல என்ன சாமி பத்தி நாலு வார்த்தை பேசுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் பெருமாள்னா பேசிக்கா ஸ்ரீரங்கநாத ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதனா ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு ரங்கநாதர் பைத்தியம். அதன் பிறகுதான் எனக்கு அம்பாள் சிவன் எல்லாமே வந்தாங்க. இருந்தாலும் நான் சைவ பிரியர் வைணவ பிரியர் அப்படின்னா இல்லை, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எனக்கு பெருமாள் பிடிக்கும், சிவன் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும், முருகன் பிடிக்கும், எல்லா தெய்வங்களுமே எனக்கு பிடிக்கும். அதனால ரொம்ப வெறித்தனமா இந்த தெய்வம் தான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காதுன்னு இருக்கிறதுன்னு இல்லை, எனக்கு எல்லா தெய்வங்களுமே பிடிக்கும். ஏன்னா ஒரே சூரியன் தான் எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் தருது, அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக மாறுபடுகின்றது. அதே போலதான் ஒரே இறைவன் எல்லா தன்னை பல்வேறு ரூபங்களாக மாற்றிக்கொண்டான், அதுதான் உண்மையை சொல்லும். அதனால இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்கிறார், எல்லா ரூபமும் அவர் தான் சொல்லிட்டு எனக்கு எல்லா தெய்வமே பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் நீங்க சொல்லி ஒரு மணி நேரம் செய்தேன். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 48 நாளும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, பெருமாளோட சித்தம்னு தினமும் நான் 48 நாள் சொன்னேன். அந்த 48 நாள் மண்டல பூஜை 1.5 சொன்னேன். சில தரம் உண்மையே சொல்றப்பெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. முத நாள் மண்டல பூஜை வருவாங்க, அப்புறம்னா யாருமே இல்ல, ஒருத்தல் ரெண்டு பேர், அப்புறம் சுத்தமா யாரும் இல்ல. நான் மட்டும் போவேன், அங்க ஒரு மைக் இருக்கும், எடுத்து பெருமாளுடைய உட்காந்து பேசுவேன். எங்க வீட்டுல சொன்னது ஒண்ணுதான், நீ பெருமாள் இருக்கிறாருல, அந்த கோயில இருக்கிறாருல, நீ பேசுறத பெருமாள் கேட்டா போதும், அவரே இந்த உலகம், அவர் கேட்டா எல்லாரும் கேட்ட மாதிரி சொன்னாங்க. அதன் பிறகு நான் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன். ஆன்மீக சொற்பொழிவு அந்த 48 நாட்கள் முடிந்து விட்ட பிறகு என்னுடைய எக்ஸாம்ஸ் வந்தது. அதன் பிறகு அந்த தெய்வத்தினுடைய கருணையால் நானும் படித்தேன். அந்த கடின உழைப்பு இருந்தது, இருந்தாலும் அந்த தக்க சமயத்தில் நமக்கு அந்த இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு நல்ல மதிப்பெண்கள் கூட வரும், அது சத்தியமான உண்மைங்க. அதனால இறைவன் வந்து எனக்கு 500 ஒரு 484 அந்த மார்க் வந்து எனக்கு நல்லபடியா கொடுத்தார். நானும் ஒரு நல்ல மார்க்கோட வெளிவந்தேன். அதன் பிறகு நிறைய ஆன்மீக சொற்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையுமே சரி நாமளும் செய்யலாம்னு செய்ய ஆரம்பித்தேன். பிறகு என்னுடைய 11th 12th எல்லாம் நடந்தது. 12th மார்க் கொஞ்சம் கம்மியா போச்சு, 10th அளவுக்கு இல்ல, கம்மியா போச்சு. இருந்தாலும் அப்ப எல்லாம் என்னை பார்த்து ஒரே விஷயம் சொன்னாங்க, சாமி கும்பிட்டு கும்பிட்டு மார்க் விட்டுட்டியா. எனக்கு ரொம்ப கவலை, இந்த பரீட்சை தானே வரக்கூடாதுன்னு நினைச்சே வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுவே 10th என்ன சொன்னாங்க, பரவாயில்லப்பா சாமி கும்பிட்டு இவ்வளவு மார்க் எடுத்துட்டான்னு சொன்னாங்க. 12th என்ன சொன்னாங்க, சாமி கும்பிட்டு கும்பிட்டு இந்த பையன் அப்படியே ரொம்ப சாமியார் மாதிரி போயிட்டான், மார்க் கம்மியாயிட்டேன்னு சொன்னாங்க. அதனால நரமில்லாதனாக்கு எப்படி வேணா பேசும், மத்தவங்க என்ன பேசுறாங்க நம்ம கவலைப்படக்கூடாது. பட் வந்து எனக்கு ஒரு நல்ல கோர்ஸாக அந்த இறைவன் வந்து மதிப்பெண், ஒரு கதவை இறைவன் சாற்றினாலும் இன்னொரு கதவை திறந்து வைப்பார்னு சொல்ல மாதிரி எனக்கு அந்த 12th மார்க் வந்து எனக்கு கிடைக்கலன்னா, நான் எதிர்பார்த்த அளவு கிடைக்கலனாலும் எனக்கு வந்து காலேஜ் செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். அதாவது 12th மார்க்கே காலேஜ் நல்ல கோர்ஸ் வேணும் தான், எனக்கு ஒரு நல்ல கோர்ஸை வந்து இறைவன் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ், ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு துறையை எனக்கு வந்து கொடுத்திருக்கின்றார். அதனால நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, பரவாயில்லையே இந்த மார்க்குக்கு இப்படி ஒரு காலேஜில் உனக்கு இந்த மாதிரி பாராமெடிக்கல் சீட் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன், இறைவன் வந்து நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார், என்னை வச்சே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். அதன் பிறகு இன்னுமே என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுனா எல்லா இடத்துலையுமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இப்புறம் இந்த யூடியூப் சேனல் எப்போ ஆரம்பிச்சேன்னா, இதுவுமே என்னுடைய அக்கா தான் காரணம். நீ மற்றவங்களுக்கு செய்யறத உன்னுடைய இந்த கால டிஜிட்டல் வேர்ல்டு, ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அறிவுலாம் இருக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுலாம் நிறைய அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருந்துச்சு. அதனால உனக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரி வீடியோவா நீ போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானும் யதார்த்தமா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவா டெய்லி பேசுறதுக்காக பஞ்சம் சொல்லி டெய்லி ஒரு வீடியோ எடுத்து அந்த எடிட்டிங் அதெல்லாம் தெரியாதுங்க அப்படியே போடுவேன். முதல்ல ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, யாருனா நானு, எங்க அக்கா, எங்க அப்பாவுடைய செல்போன், அதன் பிறகு என்னுடைய சொந்தக்காரவங்க யாராவது, அதாவது நெருங்க பெரியப்பா சித்தப்பா அப்படி யாராவது ஒருத்தர், அப்புறம் அது 3 குறைஞ்சது, 2 குறைஞ்சு, கடைசியில நானே என்னுடைய இதுக்கெல்லாம் லைக் போட்டுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதனால எங்க வீட்டுல எங்களுடைய குடும்பம் எல்லாமே சொன்னது ஒரே விஷயம், என்னுடைய தமக்கை இருக்கட்டும், தாய் தந்தை எல்லாமே சொன்னாங்க, நீ வந்து
பணத்துக்காகவோ எதுக்காகவோ இது ஆரம்பிக்கல. உனக்கு தெரிஞ்சதை நீ மத்தவங்களுக்கு சொல்லணும். மத்தவங்க கேட்டாலும் சரி கேட்கறனாலும் சரி நீ தொடர்ந்து ஆரம்பிச்சதை செஞ்சுக்கொண்டே இரு. நான் அப்பயே சொன்னதா, கடவுள் எங்க இருந்தாலும் இதை பார்த்துட்டு இருப்பார். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, பெருமாள் வந்து வைகுண்டத்துல இருந்து ஐபோன் வச்சு என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருப்பார். ஆனா லைக் எல்லாம் பண்ண மாட்டார், ஆனா அவர் பாப்பாருங்கிற மாதிரி நான் அப்பப்ப மனசை தேய்த்து கொண்டேன். அதன் பிறகு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு வருடங்கள், அதாவது 3 வருடங்கள் இப்ப ஃபைனல் இயர் அடிச்சு இப்பதான் பாத்தீங்கன்னா எனக்கு கடவுள் புண்ணியத்தால கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னுடைய யூடியூப் சேனல் அப்படிங்கறது சொல்லிட்டு கொஞ்சம் நல்லபடியாக ரன் ஆயிட்டு இருக்குது. இது முன்னாடி கடவுள் பார்த்துட்டு இருந்தார், இப்ப நீங்க எல்லாமே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால இப்ப கமெண்ட்ல யாராவது ஒருத்தர் இதை பத்தி பேசுங்க, நீங்க கேட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ற அளவுக்கு இறைவன் வந்து என்னுடைய இந்த முயற்சிக்கான தகுந்த வெற்றியை வந்து தந்திருக்கின்றார். ஆனா உடனே எதிர்பார்க்க கூடாது. நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா ஒருத்தர் கூட பார்க்க மாட்டார். 1 மாசம், 2 மாசம், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, ஆனா எதுவுமே நடக்கல. நானா போய் கேட்பேன் இது பாருங்க பாருங்க, அப்பெல்லாம் தானா நடக்காது. கடைசியில சரி நாம ஏன் கேட்கணும், இறைவனுக்கே நம்மளை பாத்துக்க தெரியணும்னா கடைசியில எல்லாமே விட்டுட்டேன். அது நான் என்னைக்கு இறைவன் மேல பாரத்தை போட்டு நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் பாட்டுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணும், அன்றிலிருந்து நான் கேட்காமலேயே எனக்கு ஒவ்வொருத்தர் நபராக என்னை என் பதிவை பார்த்து என்னை என்னிடம் கமெண்ட்ஸ்ல வந்து பேச ஆரம்பிச்சாங்க, நிறைய பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால நிச்சயமாக கடவுளை பற்றி நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு சோதனைகள் தான் நடக்கும், நிறைய வேதனைகள் எல்லாம் கடந்து போகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதை எல்லாமே தாண்டி வந்து நீங்க வரீங்க, நீங்க வர்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க நம்பிக்கை வேணும், என்னுடைய அப்பா அம்மாவை என்னால் கையை விட மாட்டாங்கன்னு நீங்க அப்பா அம்மாவை நம்புறீங்களா, அதே மாதிரிதான் கடவுளை தன்னுடைய தாய் தந்தையாக உயிருக்கும் உயிரான ஒரு காதலாக நாம் நினைத்தால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை வந்து நமக்கு என்னைக்குமே குறையாது. அதுதான் எனக்கு வந்து இன்றளவும் ஆண்டவன் அருள் இருந்து வருகின்றது. அதனால சின்ன வயசுல ஆன்மீகம் எப்படி வந்தேங்கிறனா இதுதான் காரணம். முதல்ல நம்முடைய தாய் தந்தையுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம மேல இருக்கணும், அதன் பிறகு நமக்கே அதன் மேல ஒரு ஆர்வம் வேண்டும், அதையும் தாண்டி அந்த இறைவனுடைய அருள் வேண்டும். அவனை நோக்கி நாம் அவனை நினைக்க வேண்டும் என்றால் அவனுடைய அருள் வேண்டும், அந்த தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நிச்சயமாக அந்த தெய்வத்தை பற்றி நாம் நினைக்க வேண்டும். இதுல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லணும்னா, நான் முத முதல்ல எங்க வீட்டுல திருவிளக்கு பூஜையை ஆரம்பிக்கலான்னு காயத்ரி சாஸ்திரநாமம் படிச்சு ஆரம்பிச்சது. அந்த ஆரம்பிச்ச அந்த நாளே எங்க அப்பாவுக்கு ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதன் பிறகு எங்க அப்பாவை யாருன்னே தெரியல, யாரோ அந்த ரூட்ல இருந்தவங்க எல்லாமே காப்பாற்றி எப்படியோ நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து எங்க அப்பா மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நான் வாரங்கள் மாத கணக்கில் ஆனது. ஆனா பாருங்களே, நாங்க அந்த திருவிளக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நாங்க நினைச்சிருந்தா சாமி கும்பிட்டு கும்பிட்டு இப்படிதான் நடக்குதுன்னு நினைச்சிருந்தா நாங்க எங்க வேணாலும் அப்படியே எங்க வாழ்நாள் போயிருக்கும். ஆனால் நினைச்சு பாருங்க, நிச்சயமாக தெய்வம் இந்த காலத்துல நேரடியாக வந்து நம்ம கிட்ட பேசுறதோ நம்மள பார்த்து அருள் புரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டார். ஆனா இந்த மாதிரி சில சில குறிப்புகளால்தான் நம்முடனேயே இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ அது வந்து நடந்தது என்னுடைய 7th நினைக்கிறேன். அப்ப எங்க அப்பா வந்த ஆக்சிடென்ட்டோட தலையெல்லாம் கட்டோட வந்தாங்க. நான் ஸ்டன் ஆயிட்டேன், இப்படி நடந்துச்சு, நான் என்னால ஒண்ணுமே பேச முடியல, அப்படியே தகச்சு போய் உட்காந்துருந்தேன். அதன் பிறகுதான் எனக்கு உண்மையானமே நம்பிக்கை வந்தது, சரி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. அது வரைக்கும் சும்மா விளையாட்டு கும்பிட்டு இருந்தது. அதன் பிறகுதான் இன்னுமே நாம கும்பர மந்திரம் எல்லாமே வந்து நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதனால உங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிற விஷயம்ங்கிறது ஒண்ணுதான், இறைவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஆன்மீகத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றால் கவலையப்படாதங்க, சாதாரணமா நீங்க வரலாம். இப்ப கும்பிடாம எப்ப கும்பிட போறோம், வயசான காலத்துல நமக்கு பேச்சு வருமானு தெரியாது, நாம எதை நினைப்போம் தெரியாது, உடம்பு நல்லா இருக்குமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால நம்மால் முடிந்த அளவுக்கு அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட கடமைகளோடு சேர்த்து அந்த இறை வழிபாட்டையும் நாம் செய்து வரதில் எந்த ஒரு குறைகளும் தயக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். இந்த பதிவு ரொம்ப நீளமான பதிவு தான், இருந்தாலும் ஒரு நபர், சாதாரண நபர் எப்படி ஆன்மீகத்திற்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற ஆன்மீகம்னா ரொம்ப பெரிய விஷயம், அதனுக்குள்ள நம்ம போகவே முடியாது. இருந்தாலும் அந்த கடல், ஆன்மீக கடலில் ஒரு சிறு துளியையாவது நாம் எட்டி விடுவதற்கு என்னென்ன காரணங்கள் அமைந்திருக்கின்றனங்கிறத நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவுல வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க, இல்ல நீங்க என்ன உங்க லைஃப்ல ஆன்மீகத்தோட நடந்துச்சு, இது எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பாக்குறேன், நான் ரிப்ளை பண்றேன், மத்தவங்க எல்லாருமே அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போலவே ஆன்மீக தகவல்களும் மந்திரங்களும் பூஜை முறைகளும் வழிபாட்டு விளக்கங்களும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போ ஒரு ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.